பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்து முடிந்து முடிவுகள் வெளியான பிறகே அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பில் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தனியார் பள்ளிகள் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பு மாணவர் சேர்க்கை நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். சென்னை, திருவள்ளூர், அரியலூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ளதால் 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிக்கு ஆசிரியர்கள் வர மறுப்பதாக கூறிய அவர், இந்த மாவட்டங்களில் விடைத்தாள்கள் வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். பள்ளி திறக்கும் முன்பே தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பத்திரிகை மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன தேவை நீங்கள் இன்று விரும்புகிறீர்களோ அனைத்து தேவையும் பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு அந்த பணிகள் நம்முடைய முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி பள்ளி கல்வித்துறை, வருவாய்த்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை இணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.